சென்னையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தின் வாகனத்தை காவல்துறையினர் மடக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலோடு நிகரமுடைய செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இந்த சம்பவம் எப்ப நடந்தது? எதற்காக காவல்துறை பிரேமலதாவுடைய வாகனத்தை மறிக்கிறாங்க? தேவப்பிரியன், சற்று நேரத்திற்கு முன்னதாக மதுரவாயல் ஏரிக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தேமுதிகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருந்தது. இந்த கூட்டத்திற்காக காளிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்திலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் புறப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய வாகனத்தோடு சேர்ந்து 7க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு வந்திருந்தது. அப்பொழுது ஆழ்வார் திருநகர் பகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி தற்பொழுது ஊர்வலமாக செல்ல வேண்டாம் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியிலும் கொந்தளிப்பு ஏற்படுத்தியது. இதனால் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் பிரேமலதா விஜயகாந்துடன் தங்களுடைய வாகனங்களையும் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 5 நிமிடங்களுக்கு மேலாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வாகனத்தை போலீசார் ஆழ்வார் திருநகர் பகுதியில் தடுத்து நிறுத்தியதால் தேமுதிகவினருக்கும் போலீசாருக்கிடையும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு அனைவருக்கும் வாகனத்தில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சென்று தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் மதுரவாயில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சசிகலாவுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர் தெரிவித்த நிலையில் விரைவாக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையிலும் தற்போது இந்த வாகன நிறுத்தம் என்பது நடந்திருக்கிறது. இது வெறும் ஒரு பாதுகாப்பு கெடுபிடியா அல்லது வேறு ஏதேனும் விஷயம் இருக்கிறதா என்று அடுத்தடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன். தேர்தல் நடைமுறைகள் அமலில் இல்லாத போதிலும் பிரச்சாரம் தொடர்பாக வரக்கூடிய புகார்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தெற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களின் தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் மதுரை, திருச்சி, தஞ்சை, சேலம், நெல்லை உட்பட 20 மாவட்டங்களிலிருந்து 118 தேர்தல் அலுவலர்கள் பங்கேற்றனர். கடந்த 27ஆம் தேதி முதல் நடைபெற்ற பயிற்சி கூட்டம் சனிக்கிழமை நிறைவடைந்தது. நிறைவு நாள் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்காக வங்கி வருமான வரித்துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் 80 வயதிற்கு மேற்பட்டோர் விரும்பினால் தபால் வாக்கு செலுத்துவது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சாதாரணமாக நம்ம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆஃப்டர் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த டேட் ஆஃப் எலெக்ஷன் வரும். அது இல்லாத நேரத்தில் கூட ஒரு சில ரூல்ஸ் ஆர் தேர், அதை எப்படி இதெல்லாம் பண்ணலாம். பட்டு பிரசாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தடையில்லை, அது எந்த நேரத்திலையும் அது பண்ணலாம். அது நிறைய விமர்சனங்கள் வருது, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்மக்கிட்டே வந்திருந்தது, அது எலெக்ஷன் கமிஷனோட கைடன்ஸ் படி அதில் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோம்.